இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பருத்திப்பால் கருப்பட்டி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் பருத்தி விதை எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதை நல்லா அரைச்சி பருத்தி பால் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சிருந்த தேங்காய்களை போட்டு நம்ம தேங்காய் பாலும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணலியை காய வச்சு அதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் அதில் முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே வாணலியில் நம்மளுடைய பருத்தி பால் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். அது கூடவே தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இது ஓரளவுக்கு கொஞ்சம் திக்கான உடனேமும் 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு கருப்பட்டி இனிப்புக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போ அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுட சுட சூப்பரான பருத்திப்பால் கருப்பட்டி அல்வா ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.